Hi viewers, this is Visual Beauty and Fashion Oda next video. In the video, lana na or viewers ketirundanga dandruff pathi or sila tips sollunga. En ponnukku dandruff irukku appdin solirundanga. Adu romba naal kalichu da indha video poda vandhuchu. Ippa da enak naabam vandhuchu. Adu first pathina andha viewers ku na enna solla varana. First check pannunga dandruff endha maari irukku nu check panikonga first. Check pandrad eppadina seep eduthu ipdi neer eduthittu andha seep vechi sorandi paarenga. சுரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவுடர் பேஸில் வருதா இல்லை பசத்தன்மையாக இருக்கா இல்லை லேயர் லேயராக வருதான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா பவுடர் பேஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பேசிக்கில் தான் இருக்குது டேண்ட்ரஃப்னு அர்த்தம் அந்த பவுடர் பேஸு அது நாளடைவில் வந்து உதிர 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 பார்த்தீங்கன்னா இங்கே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி முதுகுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு டாட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சுன்னா பசத்தன்மையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆயில் பேஸ் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பசப்பசப்பையாக இருக்கும் சொரண்டிங்னாவே பசப்பசையாக இருக்கும் அது ஆயில் பேஸ் டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி செதில் செதிலாக வரும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப செதில் செதிலாக அங்கங்கே செதில் செதிலாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே ரெமடி பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடலாம் இல்லை ரொம்ப செக்கு செக்கு அப்படியே ரொம்ப சக்க சக்தியாக வரும் சில பேர்த்துக்கு நான் நிறையா வியூ இது கஸ்டமர்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன் சொரண்டுனாவே அப்படியே நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அது வந்து ஹெவி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பேஸில் தான் அது பண்ணணும் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒன்று பியூட்டிஷியன் கிட்டே போகணும் இல்லையா டாக்டர்கிட்ட போயிடணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேண்ட்ரஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆயில் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் அது பண்ணி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆயில் பேஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பசத்தன்மை இருக்கிற டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு டைமாவது தலைக்கு குளிக்கணும் தலைக்குள்ளே வந்து எண்ணெய் அதிகமாக வைக்காதீங்க வச்சிங்கனாலும் உடனே குளிச்சுருங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஆயில் சர்க்கியூட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆயில் சர்க்கியூட் ஆக ஆக அந்த பசத்தன்மை வருது தான் ஆயில் பேஸ் டேண்ட்ரஃப் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபுக்கு ஆகிற ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வெந்தயம் வேப்பலை வெங்காயம் இந்த மூணையும் வந்து சமமாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் சரி இல்லை வெந்தயத்தை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு டபுள் பாயில் இந்த வடச்சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எண்ணெயை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க அது அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய் வந்து சூடாகும் அந்த எண்ணெயில் வந்து இந்த வெந்தயம் வேப்பலை பவுடர் அப்புறம் வெங்காயம் பேஸ்ட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த சூடாகணும் அந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்று அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைமாவது பேக் போட்டுகிட்டே ஆகணும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன பேக் பண்ணுன்னா தயிர் வெந்தயம் அப்புறம் வேப்பலை லெமன் வெங்காயம் இந்த அஞ்சையும் வந்து வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுருங்க இந்த மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் போட்டு அரைச்சி ரூட்டில் எடுத்து 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 அப்ளை பண்ணி பேக் மாதிரி போட்டுட்டு சைனஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போதும் சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி அதையும் பார்த்துக்கோங்க பொண்ணுக்கு ஓகேங்களா இது எல்லா வியூவர்ஸுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 10 நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இல்லை வெறும் ஆயில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறீங்கன்னா ஆயில் நல்லா ரூட் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்க்கி டவலில் சுடு தண்ணி வச்சு டர்க்கி டவலில் நல்லா டிப் பண்ணி வார்ம் அந்த டர்க்கி ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க கவர் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கொண்டை போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் கொடுக்குற மாதிரி ஏருக்கு வந்து ஸ்ட்ரீம் கொடுக்குற மாதிரி ரூட்டில் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் போய் உள்ளே இறங்க 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 உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப்லாம் உங்களுக்கு நாளடைவில் போக ஆரம்பிச்சிடும் டேண்ட்ரஃப் ஹெவியாக ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐப்ரோக்கும் வர ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஹோம் ரெமெடியே எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா உடனே ஒன்று பியூட்டிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போங்க இல்லையா ஸ்கின் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து டேண்ட்ரஃப் தகுந்த மாதிரி ஷாம்பு சொல்லுவாங்க
ஷாம்பூ இல்லை ஆயில் மெடிசன் எது வேணால் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நல்ல ஆனால் நல்லா ஸ்கின் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நார்மலாக இருக்கிறவங்கக்கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த டேண்ட்ரஃப் பற்றி நீங்கள் இன்னும் நிறையா பேக்ஸு ஆயில்ஸ்னு வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணுற காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ சும்மா சும்மா டிப்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷாலி அண்ட் பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வர வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.